श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रित सांत्रा सद्वंत विद्वंसनोदयः प्रभावन् सीतया देव्या परमव्योम भास्करः ज्ञानानन्दमयं देवो निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाः हयग्रीवमुपास्महे कल्याणद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमः। ரவணனுக்கு திருணத்தின் மூலமாக இத்தனை உபதேசத்தை சீதை பண்ணாலும் மகா பாபியான அவன் காதல அது ஏறல. அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகளை எல்லாம் பார்த்து இன்னும் 2 மாசம்தான் அவகாசம். அதுக்குள்ள சீதையினுடைய மனச சீதைய துன்புறுத்தி நீங்க எல்லாரும் எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு ராவணன் கோபமா கிளம்பி போயிட்டான். அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகள் எல்லாரும் சீதைய பலவிதமா துன்புறுத்த ஆரம்பிச்சா. எல்லாரும் இப்படி பலவிதமா துன்புறுத்தக்கூடிய ஒரு சமயத்துல பலவிதமான கொடுமையான வார்த்தைகளை எல்லாம் பார்த்து சீதைய பேசக்கூடிய சமயத்துல அங்க திருச்சடைன்னு ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீ அந்த அம்மா எழுந்து நல்ல உபதேசங்களையெல்லாம் அங்க இருக்கவாளுக்கெல்லாம் பண்றா. அதாவது சீதையை நீங்க துன்புறுத்த வேண்டாம், சீதைக்கு கூடிய சீக்கிரம் நல்ல காலம் ஏற்பட போறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு துஸ்வப்னம் ஏற்பட்டது, அந்த துஸ்வப்னத்தால ராமண மகாராஜாவுக்கு அழிவுன்னு எனக்கு தோன்றது. நல்ல சொப்பனத்துல சீதை ராமனோட சேர்ந்துண்டு அயோத்திக்கு புஷ்பக விமானத்துல கிளம்பக்கூடிய ஒரு காட்சியும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால கூடிய சீக்கிரம் சீதைக்கு நல்ல காலம் ஏற்பட போறது. சீதையை நீங்க யாரும் துன்புறுத்த வேண்டாம், ஏன்னா சீதைக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்தால் நீங்க இப்ப சீதைய கஷ்டப்படுத்துறதெல்லாம் மனசுல வச்சுண்டு சீதை நம்மளை கஷ்டப்படுத்தினா நம்மளால அதை தாங்க முடியாதுன்னு திருஜட தன்னுடைய நல்ல சொப்னத்தை பத்தி எடுத்து சொல்லி சீதைய யாரும் துன்புறுத்த வேண்டாம்னு சொன்னான். அந்த சமயத்துல சீதை சொன்னா, திருஜட நான் அப்படியெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்க கூடிய சுபாவம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்து என் பிரபுவோட நான் சேர்ந்தேன்னு சொன்னால் இவாள்லாம் என்ன சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. இவா எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு நான் தயாரா இருக்கேன். என்னை காப்பாத்துன்னு இவா வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்தால் இவா எல்லாரையும் ரட்சிப்பதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சீதை சொன்னா. அதாவது தன்னை கொடுமையான வார்த்தைகளால இத்தனை மாசமா துன்புறுத்தின்னு அப்படிப்பட்ட வாழை கூட நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னான்னா அதுதான் சீதையினுடைய காருண்யம் ராமாயணத்துல வசந்து நிக்கிறது. இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு எல்லாரும் படுத்துண்டு தூங்கின் இருக்கா நன்னா. அந்த சமயத்துல சீதை என்ன பண்ணா, எல்லாரும் நன்னா தூங்கின் இருக்க கூடிய அந்த சமயத்துல பேசாம தன்னுடைய பிராணனை பரித்தியாகம் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணா. இவனோ 2 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கான், ஆனா அந்த 2 மாசம் கூட இந்த கொடுமைகளை தாங்கிண்டு இனிமே நம்மளால இங்க இருக்க முடியாது. பேசாம ராமநாமத்தை சொல்லிண்டு ராமனை மனசுல தியானம் பண்ணிண்டு நம்ம பிராணனை பரித்தியாகம் பண்ணிடலாம்னு சீதை தீர்மானம் பண்ணா. அப்படி பிராணனை பரித்தியாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணக்கூடிய சமயத்துல சீதை என்ன பண்ணா, தன்னுடைய தலையினுடைய கேசத்தை 2 பாகமா பிரிச்சா. ஒரு பாகத்தை அந்த மரத்துல கட்டினா, இன்னொரு பாகத்தை தன்னுடைய கழுத்துல போட்டு இழுத்துண்டு தன்னுடைய பிராணனை பரித்தியாகம் பண்ணிடலாம்னு சீதை தீர்மானம் பண்ணிருக்கா. அப்படி சீதை தீர்மானம் பண்ணிருக்க கூடிய அந்த சமயத்துல மேலேந்து இந்த காட்சியெல்லாம் ஆஞ்சநேயன் பார்த்துட்டே தானே இருக்கார். சீதை ராவணனுக்கு உபதேசம் பண்ணது, ராவணன் அதை காதுல வாங்கிக்காம ராட்சசிகள் கிட்ட சொல்லிட்டு போனது, ராட்சசிகள் எல்லாரும் சீதைய கொடுமையான வார்த்தைகளால பேசினது, இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தவர்
திடீர்னு சீதை இப்படி பிராணனை பரித்தியாகம் பண்ணுவான்னு அவர் தீர்மானம் அவர் நினைச்சே கூட பார்க்கல. மேலேந்து இதை பார்த்த உடனே ஆஞ்சநேய சுவாமியினுடைய தேகம் நடுங்க ஆரம்பிச்சது. இதனடா இது, சீதையினுடைய பிராணன் போயிடும் போல இருக்கே, நாம இத்தனை நாளி இவ்வளவு சிரமப்பட்டு வந்த காரியம் கடைசியில சீதையினுடைய பிராணன் போயிடுத்துன்னா ராமன் கிட்ட என்ன சொல்றது? போய் சீதைய கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நாம் போய் சீதைய பார்த்து பேசுறதுக்குள்ள சீதை பிராணனை விட்டுட்டான்னு போய் ராமன் இடத்துல சொல்ல முடியுமா? இதை விட அனர்த்தம் வேற என்ன இருக்கு? இப்படி ஒரு நிலைமை வந்துருத்தே, எப்படி சீதைய காப்பாத்துறது? யோஜனை பண்றாரு ஆஞ்சநேயன். புத்திமதாம் வரிஷ்டன் இல்லையா, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சமயங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஞ்சநேயன் காரியத்தை நிறைவேற்றுவாருங்கிறதுனால தானே ஆஞ்சநேயனிடத்துல இவ்வளவு பெரிய காரியத்தையே ராமன் ஒப்படைச்சார். தன்னுடைய அங்குல்யத்தையே ஆஞ்சநேயன் கையில கொடுத்திருக்கார். சீதையினை கண்டுபிடிப்பா நிச்சயமா பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த காரியமே வீணாயிடும் போலர்க்கே என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணார். அப்ப இவருக்கு தோணித்து, மிருதசஞ்சீவனம் கி ராமாயணம், ராமச்சரித்திரத்தை சொன்னா போன பிராணனையும் இழுத்துண்டு வரலான்னு இருக்கே, அதனால அப்படி ஒரு பெரிய பலன் இருக்கிறதுனால பேசாம அதே ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணியே சீதைய காப்பாத்தலாம்னு தீர்மானம் பண்ணார். அப்படி ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணி சீதைய காப்பாத்தலாம்னு தீர்மானம் பண்ற பொழுது எந்த பாஷையில பேசுறது? ராமச்சரித்திரத்தை சொல்றது. பேசாம இத்தனை நாளா ராட்சசனுடைய ஊர்ல சீதை இருந்ததுனால ராட்சச பாஷைங்கிறது சீதைக்கு பழக்கப்பட்டுருமோ, அதனால அந்த பாஷையில சொல்லலாமா? வேண்டாம். ஏற்கனவே பாவம் சீதை அதை கேட்டு கேட்டு மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கா, இதுக்கு நடுவில் உறக்க ஆரம்பிச்சா எவனோ ராட்சசன் மேலேந்து கத்துறான்னு சீதை இழுக்கவே வேண்டாம், சீதைக்கு ஹார்ட் அட்டாக்லயே பிராணன் போயிடும். சரி, வானர பாஷையில சொல்லலாமா? சீதை என்ன வானரமா நம்ம பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால எந்த பாஷையில சொல்றது? ராமனுடைய சரித்திரத்தை சொல்லணும், மதுரமான ராமகாவியத்தை கானம் பண்ணணும், அதை கானம் பண்றதன் மூலமாக சீதையனுடைய பிராணனை காப்பாத்தணும்னு தீர்மானம் பண்ணவர் கடைசியில அழகான பிராகிருத பாஷையில சீதையனுடைய காதுக்கு விழறா மாதிரி மதுரமா மெதுவா ராமச்சரித்திரத்தை மேலேந்து ஆசித்த சரதோ நாம ரத குஞ்சர வாஜிமானு சுத்த பிரம்ம பராத்பரராம் காலாத்மக பரமேஸ்வரராம் சேஷ தல்ப சுக நித்ரிதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்ட கிரண குல மண்டனராம் ஸ்ரீமத் சரதநாதனராம் கௌசல்யா சுக வர்தனராம் விஸ்வாமித்ர பிரியதனராம் கோரதாட்டக காதகராம் மாரீச நிபாதகராம் கௌசிக மக சௌரக்ஷகராம் ஸ்ரீமத கல்யோத்தாரகராம் கௌதம முனி சம்பூஜிதராம் சுரமுனி வரகண சம்ஸ்துதராம் நாவிக தாவித மிருதுபதராம் மிதிலாபுர ஜனமோதகராம் விதேகமானசரன் ஜகராம் த்ரயம்பக கார்முக பஞ்சகராம் சீதார்பித வர மாலிகராம் கிருதவைவாகிக கௌதுகராம் பார்கவ தர்ப விநாசகராம் ஸ்ரீமத யோத்யா பாலகராம் அகணித குண கண பூஷிதராம் அவநீதனயாகாமி தராம் ராகாச்சந்திர சமானனராம் பித்ருவாக்கியாஸ்ருதகானனராம் பிரியகுக விநிவேதித பதராம் தக்ஷாலித நிஜ மிருது பதராம் பரத்வாஜ முகநந்தகராம் சித்ரகூட த்ரிநிகேதனராம் தசரத சந்தத சிந்திதராம் கைகேயி தனயார்பிதராம்
ஸ்வரூபம் விரச்சித்த நிஜ பித்ரு கர்மகரம் தண்ட காவன ஜன பாவனராம். இப்படி சுவாமி அவதாரம் பண்ணி சீதையை கல்யாணம் பண்ணிட்டு பாதுகா பட்டாபிஷேகத்தை நடத்தி ஆரண்ய பிரவேசம் பண்ணி இப்படிப்பட்ட பஞ்சபடி கமனம் சீதா பகரணம்னு இத்தனை விதமான சரித்திரங்களையும் சொல்லிண்டே வந்தவர் சீதா பிராணா தாரகராம்னு துஷ்ட தசானன தூஷிதராம் சிஷ்ட ஹனுமத் பூஷிதராம்னு ராமன் அங்குல்யத்தை ஒப்படைச்சது சமுத்திரத்தை தாண்டினதுன்னு மேல சீதையினுடைய பிராணனை காப்பாத்துறதுக்காக மேல உட்கார்ந்துருக்கிறதுன்னு இந்த விதமான அந்த ராமச்சரித்திரங்களை அழகா கானம் பண்ணிண்டே வரப்பொழுது ராமச்சரித்திரம் காதல விழுறதேன்னு அப்படி சீதை நிமிந்து பார்க்கறா. ஆஞ்சநேய சுவாமி ராமனுடைய சரித்திரத்தை சொல்லிண்டே ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணிண்டே கீழே இறங்குறார். அப்படி அந்த ராமச்சரித்திரம் காதுக்கு விழுந்த உடனே தன்னுடைய பிராணனை விடணுங்கிற தீர்மானத்தை சீதை கைவிடுறா. இந்த கொடுமையான இந்த தேசத்துல எப்ப பாரு ஒரு கொடுமையான வார்த்தைகளே நம்ம காதுல விழுந்துருந்தது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல மதுரமான நம்ம பிரபுவினுடைய காவியத்தை யாரோ சொல்றாளேன்னு யார் ராம காவியத்தை சொல்றான்னு சீதை அப்படி சுத்தி சுத்தி பாக்குறா. ஆஞ்சநேய சுவாமி மேலேந்து ராமநாமத்தை சொல்லி கீழே இறங்கிறார். அப்படி கீழே இறங்கின ஆஞ்சநேயன் சீதைக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றார், கைய கூப்பிடுறார். அம்மா நான் ராமதாசன் ராமதூதன், என் பேரு ஆஞ்சநேயன் பேருன்னு அப்படி கைய கூப்பிட்டு நிக்கிற பொழுது சீதைக்கு கண்கள்ல தாரதாரையாய் ஜலம் பெறுகிறது. அப்பா அரக்கனே யாகுக, வேறோர் அமரனே யாகுக, குரக்கின தலைவனே யாகுக, நீ ராட்சசனா இருந்தாலும் பரவாயில்ல, வானரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வானரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல தேவலோகத்திலேந்து இறங்கி வந்த ஒரு பெரிய தேவதையாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப கலக்கமான சமயத்துல என் மனசுல ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிரபுவான ராமனுடைய சரித்திரத்தை சொன்னியேப்பா, இது ஒண்ணு போரும் எனக்கு பாடிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலேன்னு சொல்ல போறா. ஆஞ்சநேய சுவாமிய பார்த்து, எம்பிரான் கதை சொன்னாய், எம்பிரான் திருநாமம் சொன்னாய், அந்த ராமனுடைய திருநாமத்தை சொன்னியேப்பா, என் காது குளிர எத்தனை நாள் ஆச்சு கே பார்த்து என்னுடைய ராமனுடைய அந்த சௌந்தரியத்தை தரிசனம் பண்ணி ராம நாமத்தை காதால கேட்டு ராமச்சரித்திரத்தை கேட்டுன்னு இவ்வளவு அழகா ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணியே நீ சிரஞ்சீவியாக இருக்கணும்னு ஆஞ்சநேய சுவாமிய பார்த்து நீ யாருன்னு கேட்டா. நான் ராமதூதன்னு சொன்னேனேமா ஆரம்பத்திலேன்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். அப்பா நீ ராமச்சரித்திரத்தை சொன்னேங்கிறதுக்காக நீ ராமதூதன்னு என்னால உடனே நம்பிட முடியுமா? ஒரு ராட்சசனே ஒரு வானர ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம், எதிர நின்று இப்ப பேசின்னு இருக்கலாம், என்னை ஏமாத்தலாம். அதனால நீ ஆஞ்சநேயன்னு சொல்ற, நீ ராமதூதன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டா. அப்படியா இருந்தா என் பிரபுவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லுன்னு சொன்னா. ராமனுடைய குணங்களை எல்லாம் ஆரம்பத்துல வால்மீகி மகரிஷி கேட்டாரே, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டே வீரியவான் தர்மஜ்ஞே கிருதஜ்ஞன்னு அப்படிப்பட்ட 16 குணங்களையும் அழகா எடுத்து சொன்னார். என் பிரபு இத்தனை குணங்களுக்கும் சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதேன்னு அயோத்தி ஜனங்கள்லாம் வர்ணிச்சாளே. ஆண்டாள் திருப்பாவையில சொன்னாளே ராமனுடைய குணத்தை பத்தி சொல்ற பொழுது ராமன் யாருன்னு ஒரே வார்த்தையில நான் சொல்றேன், மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். ராமன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனத்துக்கு இனியவர். ராமாயணம் முழுக்க மனத்துக்கு இனியவராக இருந்த ஒரு குணங்கள். யாருடைய மனசுக்கும் ஒரு கஷ்டமே கிடையாது ராமனால. பிறந்ததுலேந்து கடைசி வரைக்கும் அந்த பாலகாண்டத்துல தசரத சக்கரவர்த்தியினுடைய மனத்துக்கு இனியவனாக இருந்தவர், கௌசலினுடைய மனத்துக்கு இனியவனாக இருந்தவர், கௌசல்யா சுப்ரஜா ராமானு பாடின விஸ்வாமித்திரருடைய மனத்துக்கு இனியவனாக இருந்தவர்,
சொல்லுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் வைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அகலிகைக்கு சாப விமோசனத்தை கொடுத்து அகலிகையினுடைய மனத்துக்கு நீவராக இருந்தவர் சுமதி மகாராஜா வர்ணிச்ச பொழுது ஒரு சக்கரவர்த்தியினுடைய மனதுக்கு நீவராக இருந்தவர் மிதிலைக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து ஜனக மகாராஜாவுடைய மனதுக்கு நீவராக இருந்தவர் மிதிலா தேசத்து ஜனங்கள் எல்லாரும் நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மிதிலா தேசத்து ஜனங்களுடைய கண்ணுக்கு இனியவனாக மனத்துக்கு இனியவராக இருந்தவர் பரசுராமரான விரோதியினிடத்துல கூட தன்னுடைய தேஜஸை காண்பிச்சு கடைசியில விரோத பாவத்துல வந்த பரசுராமர் கூட அடங்கி போயி அந்த பரசுராமருடைய மனத்துக்கு இனியவராக இருந்தவர் அயோத்தியில அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் சதுநித்யம் பிரசாந்தாத்மா மதுபூர்வம் ச பாஷதேனு ராமனை புகழக்கூடிய அளவுக்கு கல்யாண குணங்கள் நிறைந்தவனாக தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தியினிடத்திலேயே ராமனுடைய குணத்தை எடுத்து மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அத்தனை அயோத்தி ஜனங்கள் மனதுக்கு இனியவராக இருந்தவர் ஆரண்யத்துக்கு வர வழியில குகனோட சிநேகம் பண்ணிண்டு குகனுடைய மனத்துக்கு இனியவராக இருந்தவர் பரத்வாஜ மகரிஷி சரபங்க மகரிஷி அகஸ்தியர் அங்க இருக்கக்கூடிய தண்டகாரண்ய மகரிஷிகள் அத்ரி அனசூயை தம்பதிகள்னு இத்தனை பேர யோகிகள் ரமயிதீதி ராமகா ரமந்தே அஸ்மின்னு யோகினகா ராமகான்னு சொல்லக்கூடிய இத்தனை யோகிகளுடைய மனதுக்கு இனியவராக இருந்தவர் எல்லாத்துக்கும் மேல சூர்பனகை தாரை மண்டோதரின்னு சொல்லக்கூடிய ஸ்திரீகள் கூட ராமனை வாழ்த்த போறான்னு சொன்ன எவ்வளவு மனதுக்கு இனியவராக ராமன் இருந்திருக்கணும் ராமாயணம் முழுக்க இத்தனை பேருடைய மனத்துக்கு இனியவராக சுக்ரீவன் அங்க கீழே விழுந்திருந்த ராமன சரமாரியாய் கேள்வி கேட்ட வாலி கூட எழுதருமேனியாய் ஈண்டு எய்தியது அருந்திலாதேன்னு அங்க சூர்பனகை ராமனை வர்ணிச்சா ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடைமை என்றோன்னு இங்க வாலி ராமனுடைய அழக கீழே படுத்துட்டு ராமனை பார்த்து சரமாரியா கேள்வி கேட்கக்கூடிய சமயத்துல ராமனுடைய அழகத்தான் வர்ணிக்கிறான் அப்படிப்பட்ட மனதுக்கு நீவராக ராமதாசனான என்னுடைய மனதுக்கு நீவராக பலவிதமான கல்யாண குணங்கள் ராமனிடத்துல ஒரு குணமா ரெண்டு குணமா ராமனுடைய குணத்தை பத்தி சொல்லணும்னா அத்தனை கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கே என்னுடைய சுவாமியினிடத்துல அத்தனை கல்யாண குணங்கள்ல எதை எடுத்து நான் வர்ணிப்பேன் ரமயிதீதி ராமகான் இருக்கக்கூடிய ராமனுடைய எந்த குணத்தை வர்ணிக்க முடியும்னார் சீதைக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் சீதா ஆஞ்சனையனை பார்த்து சொன்னா என் பிரபுனுடைய அழக பத்தியெல்லாம் நீ சொல்லு ராமனுடைய அழக கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அந்த ஆரம்பத்துல பார்த்து மயங்கினவன் நான் ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதவிரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ அரவர்ணினௌ தைரியவந்தௌ சுவர்ணாபௌ சவ்யுவாம் சீரவாசசௌ விசால வக்ஷசௌ வீரௌ மானுஷௌ தேவரூபிணவுன்னு மனுஷியாளா தேவதைகளான்னு தெரியக்கூட அளவுக்கு ஒரு ஸ்வரூபம்னா அது என்னுடைய ராமனுடைய ஸ்வரூபம் தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார் தயரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயலவன் மேனி என்பார் பூவையும் பொருவும் என்பார் மயனுடை துலகம் என்பார் மானுடன் அல்லன் என்பார் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிறுபாடு இலங்கையாட எய்வண்ண வெஞ்சிலையே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னு சொல்லக்கூடிய என்ன சுவாமியினுடைய அழக தாமரை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பத்மபத்ர விசாலாட்சௌ சண்ட கிரணகுல மண்ட அதாவது புண்டரீக பனருச்சி லுண்டாகலோச்சனான்னார் சுவாமி தேசிகன் ராமனுடைய கண்ணழக வர்ணிக்கிற பொழுது ஏற்கனவே ஒரு அழகான கத்தியத்தை நாம அனுபவிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட கண்ணழகு அழகான முகத்தினுடைய அழகு திருவடி தாமரையினுடைய ஒரு அழகு அந்த கையில கோதண்டத்தை வஞ்சிண்டு கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த தோளினுடைய ஒரு பராக்கிரமம் எந்த பராக்கிரமத்தை வர்ணிக்கிறது எந்த அழக வர்ணிக்கிறதுன்னு ராமனுடைய அழகையெல்லாம் பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷியாம் யகம் புக்வா தைரியுக்த ஸ்ரூயதாம் நரக இக்ஷ்வாகு வம்ச பிரபவகா ராமோ நாம ஜனேஸ்ருதா நியதாத்மா மகாவீரியா திதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்கணகா விபுலாம்சோ மகாபாகுகு கம்புக்ரீவோ மகாகனுகு மகோரஸ்கோ மகேஷ்மாசகா கூட்டச்சத்ருரரிந்தமஹா ஆஜானுபாகு சுசிராகா சுலலாட்டசு விக்ரமகா சமசம விபக்தாங்கஹா
ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனபக்ஷா விசாலாட்சா லக்ஷ்மிவான் லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொல்லக்கூடிய ராமனுடைய அழகையெல்லாம் வர்ணிச்சார் ஆஞ்சநேய சுவாமி சீதையினிடத்துல. அப்படியும் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படலை, ராமதூதன்னு அழகையெல்லாம் வர்ணிச்ச, குணத்தையெல்லாம் சொன்ன, நீ ராமதூதன்னு சொன்ன, ராமன் உன்னிடத்துல ஏதாவது அடையாளங்களை சொல்லி அனுப்பியிருப்பாரு, அந்த அடையாளங்கள் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்டா. ஆஞ்சநேய சுவாமி சீதையினிடத்துல அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். நெறிந்த கருங்காய் நின்னடி என் விண்ணப்பம், செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். என் பிரபு ராமன் உங்களை சிவதனுச பங்கம் பண்ணி அற்புதமா விவாகத்தை நடத்திண்டாராமே, இது ஒரு அடையாளம்னு சொன்னார். சீதை சிரிச்சா, அப்பா ராமன் சிவதனுச முறிச்சு என்னை கல்யாணம் பண்ணின்ற விஷயத்த அயோத்தியில ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும், இத போய் என்னமோ ராமன் சொல்லி அனுப்பிச்ச அடையாளமா நீ சொல்றியே, வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? அம்மா இன்னொரு அடையாளம் ராமன் சொல்லி அனுப்பியிருக்கார், அத சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா பாக்குறேன். அல்லியம் பூமலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், மல்லிகை மா மாலை கொண்டங்கார்த்ததும் ஓர் அடையாளம். அயோத்தியில நீங்களும் ராமனும் வாசம் பண்ணிட்டு இருக்க கூடிய சமயத்துல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பந்தயம் ஏற்பட்டது. அப்ப என்ன போட்டி தெரியுமா? அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாளோ அவ அந்த போட்டியில தோத்து போனவாள அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஒரு கம்பத்துல மல்லிகை மாலையால கட்டி வைக்கணும்னு ஒரு போட்டி. ஆனா அதுல நீங்க ஜெயிச்சுட்டே ராமன் தோத்து போயிட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ராமனே அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஒரு கம்பத்துல மல்லிகை மாலையால அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். மல்லிகை மாலையால கட்டி வச்சிருந்த இடமே இது ஒரு அடையாளம். இது ராமனுக்கும் உங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு பிரபு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கார். இத சொன்னா நீங்க நம்புவேன்னு சொன்னார். இப்போவாவது நம்பிக்கை வருதான்னு கேட்டார். அப்பா ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை வருது, வேற ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டார். கலக்கிய மாமனத்தனாய் கை கேசிவரம் வேண்ட, மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய, குலக்குமரா காடுரையப்போ என்று உரைத்ததும் ஓர் அடையாளம். சித்திர கூட திருப்ப பரத நம்பி பான்மொழியாய் பணிந்ததும் ஓர் அடையாளம். சீதை பார்த்தா திருப்பி ராமாயணத்தையே அடையாளமா சொல்ல ஆரம்பிச்சிட்டியப்பா, இத்தனை நாள் இதைத்தானே மரத்து மேல உட்காந்து கானம் பண்ணினேன், இது எல்லாருமே தெரிஞ்சின்ற ஒரு விஷயம், வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சிறுகாக்கையுனை தீண்ட திறமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப, அத்திறமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். சித்திரக்கூடத்துல காக்காசுரனை எல்லா அலோகத்துக்கும் என் சுவாமி ஒரு சின்ன திருணத்தால துரத்தி அடிச்சாராமே, இது ஒரு அடையாளம்னு சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி. சீதை பார்த்தா இந்த அடையாளமும் ரகசியமான அடையாளம்னு என்னால ஒத்துக்க முடியாதுன்னா சீதை. ஆஞ்சநேயன் சொன்னார், ஏமா எப்படி நீங்க சொல்ற, நீங்களும் ராமனும் ஏகாந்தமா இருந்த சமயத்துல நடந்த ஒரு விஷயம் சித்திரக்கூடத்துல, இது எப்படி நீங்க ரகசியமான அடையாளம் இல்லைன்னு சொல்ற? அப்பா நீ தானே சொன்ன, இப்போ அந்த சிறுகாக்கையான அந்த காக்காசுரன் எல்லா லோகத்துக்கும் மூவுலகம் திரிந்தோடின்னு சொன்ன, அப்படி எல்லா லோகத்துக்கும் அவன் ஓடுற பொழுது அவன் நேர உங்கிட்டையும் வந்திருக்கலாம், உன் காலையும் விழுந்திருக்கலாம், என்னை காப்பாத்து ராமனுடைய அஸ்திரம் என்னை துரத்துறதுன்னு, அதனால இந்த சரித்திரத்தை நீ தெரிஞ்சு வச்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்லலாம், அதனால இது எல்லா லோகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், இதை நான் ரகசியமான அடையாளம்னு என்னால ஒத்துக்க முடியாதுன்னா சீதை. இப்படி மேல மேல அடையாளங்களை சொல்லிண்டே வரார் ஆஞ்சநேய சுவாமியும். இருந்தாலும் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படலையேங்கிறதுக்காக ஆஞ்சநேயன் என்ன பண்ணார், அம்மா வார்த்தைகளால சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து, இனிமே ஒரே ஒரு வஸ்துதான் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட அடையாளமாக காண்பிப்பதற்கு, அதனால ராமன் கொடுத்தனுப்பின அந்த வஸ்துவை உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்க ராமதூதன்னு நம்புறீங்களா பார்க்கலாம்னு, ராமன் கொடுத்தனுப்பின அங்குல்யத்தை
மோதிரத்தை இடுப்புல பத்திரமா ஒரு முடிச்சு போட்டு எடுத்துன்னு வந்திருக்கார். அந்த மோதிரத்தை எடுத்தார், அப்படி தன் கையில வச்சுண்டார். வச்சுண்ட ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார்னா, வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதக ராம நாமங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யங்குளியகம். அந்த மோதிரத்தை தன் கைமேல வச்சுண்டு சீதையனிடத்துல அப்படி காண்பிச்சார். எப்படி காண்பிச்சார்னா, அம்மா நீங்க நான் ராமதூதன் எவ்வளவு சொல்லியும் நம்பல இல்லையா, பிரபு ராமன் இந்த மோதிரத்தை கொடுத்தனுப்பியிருக்கார். இந்த மோதிரத்தை பாருங்கோ பஸ்ய தேவி, இந்த மோதிரத்தை பாருங்கோ, இந்த மோதிரத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் ராமதூதன் நீங்க நம்புறீங்களா பார்க்கலாம், மோதிரத்தை பாருங்கோன்னு நீட்டினார். ஆஞ்சநேயன் என்ன பண்ணிருக்கணும், மோதிரத்தை எடுத்தவர், அம்மா இத்தனை அடையாளங்களை சொன்னேன் நீங்க நம்பலையே, இதையாவது நம்புறீங்களா, இந்தாங்கோ ராம மோதிரம் வாங்கிக்கோங்கோன்னு கொடுத்துருக்கணும். ஆனா ஆஞ்சநேயன் வாங்கிக்கோங்கோன்னு கொடுக்கல, ராம மோதிரமா பாருங்கோன்னு நீட்டினார் ஆஞ்சநேய சுவாமி. ஏன் வாங்கிக்கோங்கோன்னு கொடுக்கல பாருங்கோன்னு நீட்டினார்னா, பஸ்ய தேவின்னு காண்பிச்சார்னா, ஆஞ்சநேயன் மனசுக்குள்ள என்ன எண்ணம்னா, மோதிரத்தை வாங்கிக்கோங்கோன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஆஞ்சநேயன் கை மேல ஒசந்து நிற்கும். அப்ப சீதை என்ன பண்ணுவா, தன் கையை நீட்டி வாங்கிக்கிறதுக்காக தன் கையை கீழே தாழ்த்துவா. ஆஞ்சநேயன் யோஜனை பண்ணார், வாங்கிக்கோங்கோன்னு கொடுத்தா என்ன ஆகும், எல்லா லோகத்துக்கும் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியான சீதையனுடைய கை கீழே தாழ்ந்து போயிடும். மற்ற பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவுன்னு இருக்கக்கூடிய வானரமான ஆஞ்சநேயனான நம்ப கை மேல ஒசந்து போயிடும், சீதையனுடைய கை கீழே தாழ்ந்தும் நம்ம கை வசந்தும் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணார். அதனால என்ன பண்ணார், வாங்கிக்கோங்கோன்னு கொடுக்க வேண்டாம், பாருங்கோன்னு நம்ம கையை கீழே தாழ்த்திடுவோம், அப்ப சீதை கை வசந்து போகும்னு தன் கையை கீழே தாழ்த்தி அம்மா பாருங்கோன்னு காண்பிச்சார் சீதையின் இடத்துல. அதோட இல்லை, ஆஞ்சநேயனுக்கு மனசுக்குள்ள இன்னொரு எண்ணம் என்னன்னா, அந்த மோதிரத்துல ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கு, ராமாங்கிற நாமம் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு, அந்த ராமநாமம் அதுல பொறிக்கப்பட்டு இருக்கிறதுனால அதை வாங்கிக்கோங்கோன்னு கொடுத்தா என்ன ஆகும், ராமநாமம் தலகீழா கவுந்து போயிடும். ராமநாமம் தலகீழா கவிழ்ந்து போக கூடாது, சீதையினுடைய கையும் கீழே தாழக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணார். அந்த தீர்மானத்துக்காக என்ன பண்ணார் ஆஞ்சநேய சுவாமி, அம்மா ராம மோதிரமா பாருங்கோன்னு நீட்டினார். உடனே சீதை என்ன பண்ணா, வீக்ஷ்ய தத்வாங்குளியம் அப்படி பாருங்கோன்னு நீட்ட உடனே சீதை என்ன பண்ணினா, அந்த மோதிரத்தை பார்க்கறா, தன் கைய ஆஞ்சநேயன் கை மேல வைக்கிறா. கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்து கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதாபவத்து. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதைக்கு என்ன ஆச்சுன்னா, ராமனையே பார்த்த ஒரு ஆனந்தம், ராமனையே அடைஞ்ச ஒரு ஆனந்தம். அப்படி தன்னுடைய கைய ஆஞ்சநேயன் கை மேல வச்சு அந்த மோதிரத்தை எடுத்துண்டவள், அந்த மோதிரத்துக்கு தன்னுடைய கண்கள் தன்னுடைய கண்கள்லேருந்து பெருக்கக்கூடிய அந்த ஜலத்தால ஒரு பெரிய திருமஞ்சனத்தையே நடத்தினா. ஆஞ்சநேயனை பார்த்து சொன்னா, ஆஞ்சநேயா மோதிரத்தை கொடுக்குறேன் மோதிரத்தை கொடுக்குறேன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டியேப்பான்னா. ஆஞ்சநேயன் பார்த்தார், அம்மா நான் எங்கம்மா பொய் சொன்னேன், உண்மையாவே உங்க கையில மோதிரம் தானே இருக்கு, நீங்க மோதிரத்தை தானே எடுத்து கையில வச்சுட்டு இருக்கே, நான் எங்க பொய் சொன்னேன்னார் ஆஞ்சநேய சுவாமி. சீதை சொன்னா, ஆமாப்பா நீ பொய் தான் சொல்லிட்ட, மோதிரத்தை கொடுக்குறேன் மோதிரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கையில பர்த்தாவையே என் கையில கொடுத்திருக்கியப்பா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை பண்ணிருக்கே, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், எந்த மோதிரம், அயோத்தியில ஒரு சின்ன கலகத்துல நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த போது எங்களை சேர்த்து வச்சுதோ, அதை நினைச்சு பாக்குறா சீதை இந்த இடத்துல.